தொகுதி பங்கீட்டில் நிலவும் சிக்கல் குறித்து ஆலோசிப்பதற்காக மதிமுக நிர்வாக குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்று வருகிறது. தொகுதி பங்கீடு குறித்து திமுக தலைமையுடன் மதிமுக சார்பில் இரண்டு கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றும் இதில் உடன்பாடு எட்டப்படவில்லை. கடந்த தேர்தலை போன்று ஒரு மக்களவை தொகுதி மற்றும் ஒரு மாநிலங்களவை இடத்தை மதிமுக கோரிய நிலையில் திமுக ஒரு தொகுதியை மட்டும் ஒதுக்க முன்வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் எந்த சின்னத்தில் போட்டியிடுவது என்பது குறித்தும் இரு கட்சிகளின் தலைமைக்கு இடையே கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. இந்நிலையில் இந்த விவகாரங்கள் குறித்து ஆலோசிப்பதற்காக மதிமுக அவசர நிர்வாக குழு சென்னையில் இன்று கூடியுள்ளது. இதில் கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ, தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோ, அவைத்தலைவர் அர்ஜுன் ராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். கூட்டத்தில் தொகுதி ஒதுக்கீடு தொடர்பாக திமுக தலைமை கூறியுள்ள கருத்துக்கள் பற்றி விவாதிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.